அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சேலம் நாடாளுமன்ற தொகுதி, சேலம் நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தின் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 15வது நாடாளுமன்ற தொகுதியாக உள்ளது. சேலம் சங்ககாலத்தில் சேரநாட்டின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருந்துள்ளது. இதன் பிறகு அதியமான் அஞ்சியினுடைய ஆட்சி பகுதிக்கு உட்பட்டு இருந்துள்ளது. இதன் பின்பு சோழர்கள் இப்பகுதியை கைப்பற்றி ஆட்சி செய்துள்ளார்கள். சோழர்கள் ஆட்சி காலத்தில் இடையில் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக இது இருந்துள்ளது. சேலம் என்று பெயர் வர காரணம், சேரர்களினுடைய படை இந்த இடத்தில் நின்றதால்தான் சேரன் நின்ற ஊர் சேலம் என்றானது என்று தமிழ் சங்ககால இலக்கிய வரலாறு கூறுகிறது. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியை முடியுடை வேந்தர்களான சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்கள் இணைந்து கொன்றதாக கூறப்படுகிறது. இதன் பின்பு பாரியின் மகள்கள் இருவரை ஔவையார் மலையமான் திருமுடிக்காரிக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக மலையமானினுடைய நாடான திருக்கோவலூர் பகுதிக்கு கூட்டி வந்தார். மலையமான் பாரியின் மகள்களை திருமணம் செய்து கொள்வதை மூவேந்தர்களும் விரும்பாததால் மூவேந்தர்களும் மலையமான் காரியின் மீது படையெடுத்து வந்ததாகவும், அவ்வாறு படையெடுத்து வந்த மூவேந்தர்களினுடைய படைகளில் பாண்டிய நாட்டு படை வீரபாண்டி என்ற இடத்தில் படை முகாம் அமைத்து தங்கியதாகவும், சோழர்களுடைய படை சோழவந்தான் என்ற பகுதியில் படை முகாம் அமைத்து தங்கியதாகவும், சேரர்களுடைய படை சேரன் என்ற பகுதியில் படை முகாம் அமைத்து தங்கியதாகவும், இதுதான் பிற்காலத்தில் சேலம் என்று மாறியதாகவும் கூறப்படுகிறது. சேலம் மாம்பழத்திற்கு பெயர் போன நகரமாகும். இதேபோன்று சேலத்தில் மாடர்ன் தியேட்டர் இருந்துள்ளது. இது பழங்கால படங்களை வடிவமைப்பதற்கான ஸ்டூடியோவாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே அதிகப்படியான திரையரங்குகள் சேலம் நகரில்தான் அக்காலத்தில் இருந்துள்ளது. ரோமானிய பேரரசர்களான நீரோ மற்றும் கிளாடியஸ் என்ற இருவரின் நாணயங்கள் சேலத்தினுடைய கோனேரிப்பட்டி என்ற பகுதியில் கிடைத்துள்ளது. சேலம் பழங்காலத்தினுடைய வணிப வழித்தடத்தின் முக்கிய பகுதியாக விளங்கியுள்ளது. சேலம் பகுதியில்தான் ஏற்காட்டு மலை மற்றும் மேட்டூர் அணைக்கட்டும் உள்ளது. தமிழகத்தினுடைய டெல்டா பகுதிக்கு தேவையான நீர் ஆதாரத்தை வழங்கக்கூடிய அணை இங்குதான் அமைந்துள்ளது. சேலம் நாடாளுமன்ற தொகுதி 1952 நிறுவப்பட்டது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் இதுவரையிலும் 17 நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அக்காலத்தில் ஏற்காடு, ஓமலூர், சேலம் 1, சேலம் 2, பனமரத்துப்பட்டி, வீரபாண்டி என்ற 6 சட்டமன்ற தொகுதிகள் இருந்துள்ளன. 2008 சேலம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டது. இதன் பின்பு ஓமலூர், எடப்பாடி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு மற்றும் வீரபாண்டி தொகுதிகள் உள்ளன. இதனால் வரையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர்கள் 1952 திரு எஸ் வி ராமசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இங்கு வெற்றி பெற்றுள்ளார். 1957 காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயே மீண்டும் எஸ் வி ராமசாமி அவர்களே இங்கு வெற்றி பெற்றுள்ளார். 1962 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு எஸ் வி ராமசாமி அவர்களே இங்கு வெற்றி பெற்றுள்ளார். அதாவது தொடர்ச்சியாக 3 இத்தொகுதியில் அவர் போட்டியிட்டு வென்றுள்ளார். 1967 திரு கா ராசாராம் அவர்கள் திமுகவின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள். 1971 ஈஆர் கிருட்டிணன் அவர்கள் திமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள். 1977 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் திரு பி கண்ணன் அவர்கள் போட்டியிட்டு இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 1980 திமுக சார்பில் திரு சி பழனியப்பன் அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள். 1984
காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ரங்கராஜன் குமாரமங்கலம் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இவர் தொடர்ச்சியாக 1989 1991 என்று 3 முறை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் ஆர். தேவதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். 1998 திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 1999 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு டி எம் செல்வகணபதி அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 2004 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அப்பொழுது அக்கட்சியின் தலைவராக இருந்த திரு கே வி தங்கபாலு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 2009 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு செம்மலை அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 2014 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் சார்பில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 2019 திமுக சார்பில் இத்தொகுதியில் எஸ் ஆர் பார்த்திபன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதுவரையில் இத்தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் கட்சி 7 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதிகபட்ச வெற்றியை பதிவு செய்த கட்சியும் காங்கிரஸ் கட்சியே ஆகும். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி 4 முறை இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் 4 முறை இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 1 முறையும் திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் சுயேட்சையாக இங்கு 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளார். இன்றளவும் இத்தொகுதியில் காங்கிரசுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி நிலவிதான் வருகிறது. 17வது மக்களவை தேர்தலின் பொழுது இத்தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களினுடைய விவரங்கள். மொத்தமாக இத்தொகுதியில் 22 பேர் போட்டியிட்டார்கள். அதில் கட்சிகளின் சார்பாக 7 பேரும் 15 பேர் சுயேட்சையாகவும் போட்டியிட்டார்கள். திமுக சார்பில் திரு எஸ் ஆர் பார்த்திபன் அவர்கள் போட்டியிட்டு 606,302 வாக்குகளுடன் 48.29% முதல் இடத்தை பெற்று வெற்றி பெற்றார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு சரவணன் அவர்கள் 459,376 வாக்குகளுடன் 36.59% பெற்று 2வது இடத்தை பெற்றார். மக்கள் நீதி மய்ய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு பிரபு மணிகண்டன் அவர்கள் 58,662 வாக்குகளுடன் 4.67% 3வது இடத்தை பெற்றார். அமமுக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு செல்வம் அவர்கள் 52,332 வாக்குகளுடன் 4.17% 4வது இடத்தை பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு ராசா அவர்கள் 33,890 வாக்குகளுடன் 2.7% 5வது இடத்தை பெற்றார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் கிராமப்புற மக்கள் 35.9% மக்களும் நகர்ப்புறத்தைச் சேர்ந்த மக்கள் 64.1% மக்களும் வசித்து வருகிறார்கள். சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 16,11,982. இறுதியாக இத்தொகுதியில் பதிவான வாக்கு விவரம் 77.5%. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் எஸ்சி மக்கள் 14.2% எஸ்டி மக்கள் 0.7% உள்ளார்கள். இதேபோன்று இஸ்லாமியர்கள் 2.74% கிறிஸ்தவர்கள் 1.55% இந்து மக்கள் 94% உள்ளார்கள். இந்த தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் வன்னியர் இன மக்களும் கவுண்டர் இன மக்களுமே ஆவார்கள். கணிசமாக இத்தொகுதியில் இவர்களே நிரம்பி இருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து அருந்ததிய இன மக்களும் இங்கு அதிக அளவு இருக்கிறார்கள். சேலம் நாடாளுமன்ற தொகுதியை திமுகவும் அதனோடு கூட்டணி வகிக்கும் கட்சிகளுமே வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.